அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பிளஸ் ஒன் பொருளியல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் நுண்ணின பொருளியல் ஓர் அறிமுகம் அதுல இருக்கிற 3 மார்க் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஃபுல்லா முழுமையா பாருங்க அப்பதான் நல்லா புரியும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா பொருளியலை பற்றிய பற்றாக்குறை இலக்கணத்தை விளக்குக மேலும் அதனை மதிப்பீடு செய்க இப்போ பற்றாக்குறை இலக்கணம் அப்படின்னாலே நமக்கு வந்து லயனல் ராபின்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரணும் ஏன்னா அவரு தான் வந்து பொருளியலை பற்றிய பற்றாக்குறை இலக்கணத்தை சொல்லியிருக்கார் சரிங்களா சரி பொருளியல் என்பது விருப்பங்களோடும் கிடைப்பருமை உள்ள மாற்று வழிகளில் பயன்படக்கூடிய பற்றாக்குறையான சாதனங்களோடும் தொடர்புடைய மனித நடவடிக்கைகளை பற்றி படிக்கும் ஓர் அறிவியல் அப்படின்னு லயனல் ராபின்ஸ் கூறியிருக்கார் அதாவது மனித விருப்பங்கள் எண்ணற்றவை அந்த விருப்பங்களை வந்து நிறைவு செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா பற்றாக்குறையான சாதனங்கள் தான் இருக்கு இப்ப அந்த பற்றாக்குறையான சாதனங்களோடு மனிதனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு அப்படின்னு படிக்கிறது தான் பொருளியல் அப்படின்னு சொல்லி லயனல் ராபின்ஸ் சொல்லியிருக்கார் இதனுடைய முக்கிய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித விருப்பங்கள் எண்ணற்றவை மனிதனின் எல்லையற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் வளங்களின் அளிப்பு பற்றாக்குறையாக உள்ளன நம்மளுடைய விருப்பங்கள் பாத்தீங்கன்னா எண்ணற்றவை ஒரு விருப்பம் நிறைவேறிச்சுன்னா உடனே இன்னொரு விருப்பம் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும் இப்போ மனித விருப்பங்கள் வந்து எண்ணற்றவை இல்லையா அதை பூர்த்தி செஞ்சிட முடியுமா நிறைவு செஞ்சிட முடியுமான்னு பாத்தீங்கன்னா அதை நிறைவு செய்ய முடியாது ஏன்னா வளங்கள் வந்து பற்றாக்குறையா இருக்கு அந்த பற்றாக்குறையான வளங்களை எப்படி மாற்று வழிகளில் பயன் தரக்கூடியதா மாத்துறது அதுல எப்படி மனிதன் ஈடுபடுறான் அப்படின்றத பத்தி தான் இதுல பாக்குறோம் இப்போ இதுல திறனாய்வு ராபின்ஸ் சொல்ற அந்த இலக்கணத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ ராபின்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா மனிதர்களுக்கு நலன் தரக்கூடிய பொருட்கள் அல்லது நலன் தரா பொருட்கள் என்று தரம் பிரிக்கவில்லை இவர் வந்து பொருட்களை வந்து தரம் பிரிக்கல இது நலன் தரக்கூடியது இது நலன் தரா பொருள்னா இவர் பிரிக்கல அதுல இருந்து வருமானம் ஈட்ட முடியுதா அதை பயன்படுத்துறாங்களா அதை மட்டும்தான் இவர் சொல்றார் பொருளியல் என்பது நுண்ணின பொருளியல் மட்டும் இல்லாமல் பேரியல் பொருளாதார நிகழ்வுகளான தேசிய வருமானம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதையும் உள்ளடக்கியது அதே மாதிரி பொருளியல் நுண்ணின பொருளியல் அப்படின்னா வீடுகள்ல எப்படி நிர்வாகம் பண்றாங்க தொழிற்சாலையில எப்படி நிர்வாகம் பண்றாங்க பொருளாதார நடவடிக்கைகளை அப்படின்னு பார்த்தோம் இப்ப அது மட்டும் இல்லாம தேசிய வருமானம் நாட்டு உலக அளவுல நாடு உலகம் ஃபுல்லா வந்து எப்படி வந்து வருமானம் கணக்கிடுறாங்க அதே மாதிரி நம்ம இந்தியா ஃபுல்லா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேசிய வருமானத்தை கணக்கிடுற பேரியல் பொருளாதார நிகழ்வுகளையும் உள்ளடக்கியது பொருளியல் அப்படின்ட்டு சொல்றாங்க இவ்விலக்கணமானது பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் சார்ந்த கோட்பாடுகளை உள்ளடக்கவில்லை இது வந்து பொருளாதார வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றத்தினுடைய கோட்பாடெல்லாம் பத்தி எதுவும் விளக்கம் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம் நலன் தரக்கூடிய பொருட்கள் நலன் தரா பொருட்கள் அப்படின்னு அவர் தரம் பிரிக்கல அப்படின்ட்டு அது பாத்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டுமே சமமா தான் சொல்றாரு என்னன்னா இப்ப வந்து அரிசி மற்றும் மதுபானம் இரண்டு உற்பத்தியிலுமே வந்து பற்றாக்குறையான வளங்கள் வந்து பயன்படுத்துறாங்க அரிசியை உற்பத்தி செய்யறதுனால மனிதனுடைய நலன் வந்து மேம்படுது ஆமா தானங்க அரிசியை வந்து உற்பத்தி செய்யறதுனால எல்லாரும் அதை பயன்படுத்தி பயனடைகிறாங்க இப்போ மதுபானங்களை உற்பத்தி செய்யறதுனால பயனடைகிறாங்களா அதை வாங்கி பயன்படுத்துறாங்க பட் அதனால நல்லதா கெடுதல் தான் இல்லைங்களா அது வந்து மனிதனுடைய நலத்தை மேம்படுத்தாது ஆனா சமமாவே வந்து பொருளியல் கருதுகிறது அரிசி உற்பத்தியும் மதுபான உற்பத்தியும் சமமாவே கருதுது அப்படின்னு சொல்லி லயனல் ராபின்ஸ் இலக்கணம் சொல்லுது அடுத்து என்ன உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்கான முக்கிய முடிவுகள் யாவை இப்போ உற்பத்தி அப்படின்னு பாத்தீங்கனாலே பொருட்களை வந்து உற்பத்தி செய்யறவங்க என்ன செய்வாங்க என்ன உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்றப்போ முக்கியமான தேவை மனிதனுக்கு அடிப்படை தேவையான உணவு உடை இருப்பிடத்துக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யறதா அல்ல ஆடம்பரமான பொருட்கள் இல்லைங்களா ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் காரு இப்படிப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யறதா அதை வந்து எதை அதிகமா உற்பத்தி செய்யறது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கணும் அடுத்து விவசாய பொருட்களையா அல்லது தொழிற்சாலை பொருட்களையா இப்ப அரிசி பருப்பு இந்த காய்கறி இந்த மாதிரி பொருட்களை அதிகம் உற்பத்தி செய்யறதா அல்லது தொழிற்சாலை பண்டங்களையா மிஷின்ஸ்ல இந்த பிஸ்கெட்டு சாக்லேட்டு சரிங்களா அடுத்து ஃபேக்டரியில வேற என்னெல்லாம் பொருட்கள் டிரெஸ் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி வந்து
தொழிற்சாலை பொருட்களை வந்து அதிகமா உற்பத்தி செய்யறதா விவசாய பொருட்களை உற்பத்தி செய்யறதா அப்படின்னு முடிவெடுக்கணும். அடுத்து வளங்களை அதிகமாக கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு பயன்படுத்துவதா அல்லது ராணுவ பணிகளுக்கு பயன்படுத்துவதா. நம்ம கிட்ட இருக்க வளங்களை வந்து கல்விக்கும் சுகாதாரத்துக்கும், கல்வினா நிறைய உயர்கல்வி படிக்கிறதுக்கும் அல்லது முதல்ல பேசிக் அடிப்படை கல்வி கற்க வைக்கிறதுக்கும் நாட்டு மக்களுக்கு செலவு பண்றதா, அல்லது சுகாதாரம் சுத்தம் தூய்மை இல்லைங்களா இந்த மாதிரி பணிகளுக்கு, மருத்துவம் இந்த மாதிரி பணிகளுக்கு பயன்படுத்துறதா, அல்லது ராணுவ பணிகளுக்கு நம்ம நாடு வந்து அயல்நாட்டு போர்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக ராணுவத்துக்கு செலவிடுறதா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கணும். அடுத்து நுகர்வு பண்டங்களை அதிகம் வைத்துக் கொள்வதா அல்லது முதலீட்டு பண்டங்களை வைத்துக் கொள்வதா. நுகர்வு பண்டங்கள்னா வாங்கி மக்கள் பயன்படுத்துற பொருட்கள் இல்லையா, உணவுப் பொருட்கள் அந்த மாதிரி பண்டங்கள். முதலீட்டு பண்டங்கள் அப்படின்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஷேர்ஸ் இந்த மாதிரி எல்லாம், அதெல்லாம் எதை எதை வச்சுக்கிறது. அடுத்து கல்வியில கூட பாத்தீங்கன்னா அடிப்படை கல்விக்கு அதிகம் செலவு செய்வதா அல்லது உயர்கல்விக்கு அதிகம் செலவு செய்வதா. அடிப்படை முதல்ல வந்து முன்னாடி எல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, கண்டிப்பா கம்பல்சரி 14 இயர்ஸ் வரைக்கும் படிக்கணும், 8th வரைக்கும் வந்து படிக்கணும் அப்படின்லாம் சொல்லி ரூல்ஸ் வந்தது. இப்ப வந்து அந்த மாதிரியா இல்லைன்னா ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா, இப்ப பிளஸ் டூ இல்ல காலேஜ் படிக்கிறதுக்கெல்லாம் வந்து அதிகம் செலவு செய்யறதா, எதுக்கு செலவு செய்யறது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா பொருளாதார நடவடிக்கைகளின் பல்வேறு வகைகளை விளக்கு. நுகர்வு வந்து பொருளாதார நடவடிக்கைகளின் துவக்க புள்ளியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு என்னெல்லாம் விருப்பங்கள், இப்ப சாப்பிடணும் அப்படின்னு ஒரு விருப்பம் வருது, அப்ப உணவை வந்து என்ன செய்யறோம், உட்கொண்டு அந்த தேவையை வந்து பூர்த்தி செய்யறோம். அது எப்படி, இட்லி தோசை அந்த மாதிரி என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பயன்படுத்தி அந்த விருப்பத்தை நிறைவு செய்யறோம். இப்போ அந்த நிறைவு செய்யறது தான் வந்து ஃபர்ஸ்ட் முதல் புள்ளியா இருக்கு, மனித விருப்பங்களை நிறைவு செய்யறது தான். அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நுகர்வோருடைய நடத்தை. அடுத்து வந்து குறைந்த செல் பயன்பாடு. குறைந்த செல் பயன்பாடுன்றப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளை வந்து கொஞ்சமா இருக்கிறப்போ அதனுடைய பயன்பாடு, ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துறப்போ நிறைய அதனுடைய பயன்பாடு இருக்கும். ஒரு ஆப்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோம்னா அது வந்து நிறைவு செய்யக்கூடியதா இருக்கும். ரெண்டாவது ஆப்பிள் சாப்பிட்றப்ப என்ன ஆகும், திகட்டிடும், அதனுடைய பயன்பாடு குறைஞ்சிரும். மூணாவதா சாப்பிட்டோம்னா இன்னும் குறைஞ்சிரும், பிடிக்காம போயிடும் இல்லைங்களா. அப்ப குறைந்த செல் பயன்பாடு உடையதா இருக்குது. நுகர்வோர் உபரி இந்த மாதிரி பல விதிகளை பத்தி இதுல விளக்கியிருக்காங்க நுகர்வுல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உற்பத்தி. உள்ளீடுகளை வெளியீடுகளாக மாற்றும் செயல்பாடே உற்பத்தி. இப்போ உள்ளீடு அப்படின்னு பாக்குறீங்கன்னா நிலம், உழைப்பு, மூலதனம் இதெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, தொழில இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வெளியில பொருட்கள் உற்பத்தி செஞ்சு வெளியில வருது இல்லைங்களா. அப்போ உள்ளீடுகளை தான் வந்து வெளியீடுகளாக மாற்ற செயல்பாடுதான் உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பரிமாற்றம். பல்வேறு அங்காடி அமைப்புகளின் மூலம் விலை தீர்மானிக்கப்படுவது படுவதோடு தொடர்புடையது. என்ன செய்யறாங்க இப்போ பரிமாற்றம் அப்படின்னாக்கா உற்பத்தியாளர்கிட்ட இருந்து அது நுகர்வோரை சென்றடையணும். இப்ப இடையில என்ன செய்யறாங்க, பல்வேறு பட்ட அங்காடி செயல் மூலியமா அது நடைபெறுது, அதே பல்வேறு பட்ட அங்காடிகள் மூலமா விலை தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பகிர்வு. உற்பத்தி காரணிகளின் பங்களிப்பு மூலம் கிடைக்கும் விளைவாகும். பகிர்வுனா டிஸ்ட்ரிபியூஷன், உற்பத்தி செஞ்ச பொருள் வந்து அந்த உற்பத்தியாளரே வச்சுக்க முடியாது, யாருக்கெல்லாம் தேவையோ எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் என்ன செய்யணும், அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். இப்போ நுகர்வோர் கைக்கு கிடைக்கிறப்பதான் வந்து அந்த பகிர்வு வந்து சாத்தியமாகுது. உற்பத்திக்காரனுடைய விலை நிர்ணயிக்கப்படுறதும் இதுலதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிரிவுல வந்து ஊதியம், வாரம், கூலி, வட்டி, லாபம் இது எல்லா எல்லாத்த பத்தியுமே வந்து பகிர்வுல படிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு இதனுடைய முயற்சினால பண்டங்கள்லாம் உற்பத்தி செஞ்சு அதை வந்து தேவைப்படுறவங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது சரிங்களா. அப்போ உற்பத்தி காரணிகளின் பங்களிப்பு மூலம் கிடைக்கும் விளைவு தான் பகிர்வு. அடுத்து பயன்பாட்டின் முக்கிய இயல்புகள் யாவை. இப்போ பயன்பாடு உளவியல் சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நுகர்வோருனுடைய மனநிலையை பொறுத்தது, உளவியல் அப்படின்றது மனநிலையை பொறுத்தது. இப்ப வந்து சைவ உணவு சாப்பிடுறாங்க, அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க,
அப்ப அவங்களுக்கு வந்து இறைச்சி வந்து பயன்பாடா இருக்குமா அப்படின்னாக்கா, இப்ப கோழிக்கறி அல்லது ஆட்டுக்கறி முட்டை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பயன்பாடா இருக்காது. இப்போ சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு இறைச்சி வந்து பயன்பாட்டை கொடுக்காது இல்லைங்களா. அப்போ அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது, உளவியல் சார்ந்தது பயன்பாடுன்றது அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட், பயன்பாடும் உபயோகமும் ஒன்றானவை அல்ல. பயன்படுத்துறதும் உபயோகமும் ஒன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை அப்படின்றாங்க. என்னன்னா, இப்போ புகைப்பழக்கம் உள்ளவருக்கு வந்து சிகரெட்ல இருந்து பயன்பாடு கிடைத்தாலும் அவரின் உடல்நலம் பாதிக்கப்படலாம் இல்லையா. உபயோகப்படுத்துறாரு, ஆனா அதனால பயன்பாடு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய உடல் நலம் கெட்டு போகுது, அப்போ அது வந்து பயன்பாடு கிடையாது. அடுத்து, பயன்பாடும் மகிழ்ச்சியும் ஒன்றானவை அல்ல. பயன்பாடு வந்து தனித்தும் சார்ந்தும் இருக்கு அப்படின்றாங்க. அதாவது பயன்பாடு மகிழ்ச்சியும் ஒன்றானவை அல்ல அப்படின்றாங்க. நோயற்ற ஒருவர் வந்து மருந்து எடுத்துக்கொள்ளும் போது பயன்பாடு கிடைத்தாலும் நிச்சயமாக அது மன மகிழ்வை தராது இல்லைங்களா. இப்ப வந்து ஒரு நோயாளிக்கு வந்து மருந்து சாப்பிட்றதுனால அவருக்கு வந்து அந்த நோய் குணமாயிடுது, பட் அவர் வந்து மகிழ்ச்சி அடைகிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா மருந்து சாப்பிட்றதுன்றது ஒரு மகிழ்ச்சியான செயல் இல்லை அவருக்கு, இப்போ மகிழ்ச்சியை தராது. அடுத்து, பயன்பாடு ஒரு துப்பா இருக்கேங்க. பயன்பாடு ஒரு உளவியல் கருத்தாகும். அதனை வந்து துல்லியமா அளவிடவோ எண்ணிக்கையிடவோ முடியாது. இப்போ அவருக்கு வந்து உண்மையிலேயே நிறைவு செஞ்சதா இல்லையா அப்படின்றத துல்லியமா வந்து சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து பயன்பாடு வந்து மனித விருப்பத்தின் தீவிரத்தை சார்ந்தது. ஒரு நுகர்வோர் வந்து குறைந்த செல் பயன்பாட்டை எதிர்கொள்வார். அதான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அதாச்சும் ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை வந்து பயன்படுத்துறப்ப அதனுடைய பயன்பாடு அதிகமா இருக்கும், அதை தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்த அது என்ன ஆகும், அதனுடைய பயன்பாடு குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அத குறைந்த செல் விதியை வந்து எதிர்கொள்வாரு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. பணிகளின் பல்வேறு இயல்புகளை விவரி. பணிகளின் பல்வேறு இயல்பு பாத்தீங்கன்னா, புலனாகா பொருட்கள். புலனாகா பொருட்களுக்கு வந்து உருவ அடையாளம் இல்லை, ஆனால் மற்ற பண்புகளோடு தொடர்புடையவை. இப்போ புலனாகனா கண்ணுக்கு தெரியாதது இல்லைங்களா, அதுக்கு வந்து உருவத்தால அடையாளம் சொல்ல முடியாது, ஆனா வந்து மற்ற பண்புகளோட தொடர்புடையது அப்படின்றாங்க. என்னன்னா, ஒரு நிறுவனத்தின் நன்மதிப்பு குறியீடு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கு நல்ல பேர் இருக்கு, போய் எல்லாரும் போய் அந்த கடையிலேயே பொருட்களை வாங்குறோம் சரிங்களா. அதே மாதிரி ஒரு அடையாள குறியீடு இருக்கு. இப்போ சக்ரா கோல்டு அப்படின்னாக்கா அந்த சக்கரை மாதிரி ஒரு அடையாள குறியீடு வச்சிருப்பாங்க, இப்போ அதனால வந்து பொருட்களை போய் வாங்கலாம் சரிங்களா. அது வந்து அந்த பண்புகளோட தொடர்புடையதா இருக்கும், ஆனா வந்து கண்ணால பார்க்க முடியாது, நிறுவனத்தினுடைய நற்பெயரை கண்ணால பார்க்க முடியாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பலதரப்பட்ட பண்டங்கள். பணிகள் பல்வேறு இடங்கள் மற்றும் கலாச்சார பின்னணியில் வேறுபடுகின்றன. இப்போ பணிகளை பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா, விதவிதமான பணிகள் இருக்கு, அனுபவங்கள் இருக்கு. இப்போ வந்து ஒரு பாட்டு பாடுறவர் என்ன செய்யறாருன்னா, அவரை நம்ம பார்க்க கூட முடியாது, ஆனா அவர் வந்து பாட்டு பாடி அதை வந்து பென்ட்ரைவ்ல வந்து சேவ் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்றாங்க இல்லையா. விரலியில அதை சேமிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. விரலின்றது பென்ட்ரைவ் சரிங்களா, அதுல சேமிச்சு விற்பனை செய்யறாங்க. இப்போ பலதரப்பட்ட பண்டங்கள் அப்படின்றாங்க. அடுத்து, பணிகளை உருவாக்குபவரிடம் இருந்து பிரிக்க இயலாது. உழைப்பாளி கிட்ட இருந்து உழைப்பை வந்து பிரிக்க முடியாது, பணிகள் அதனை செயல்படுத்துபவருக்கே உரியவை. இப்போ ஒரு விவசாயி போய் என்ன பண்றாரு, பயிரிடுறாரு, நாத்து நடுறாரு அப்படின்னாக்கா, அவ அந்த நாத்து நடுறதுனால நாளைக்கு வந்து அந்த நெல் வந்து என்ன ஆகுது, விளைஞ்சு அரிசியா நம்ம பயன்படுத்துறோம். அப்போ அவருடைய உழைப்பை வந்து அந்த பண்டங்கள்ல இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நுண்ணியல் மற்றும் பேரியல் பொருளியலுக்கு இடையான வேறுபாடுகள் யாவை?
பொருளியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிறு பகுதியை மட்டும் கணக்கில் எடுத்துக்கும். இப்போ உற்பத்தி அப்படின்னாக்கா அதில் ஒரு சிறு பகுதி மட்டும் எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணுறது, அதுக்குரிய விலையை நிர்ணயம் பண்ணுறது அந்த மாதிரி. ஆனால் பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய முழு பொருளாதாரத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்வது. நாடு ஃபுல்லாக எப்படி இருக்குது, தொழிற்சாலைகள்லாம் எப்படி உற்பத்தி செய்கிறாங்க, எவ்வளோ உற்பத்தி செய்கிறாங்க என்ன அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கொள்வது தான் பேரியல் பொருளியல். அதே மாதிரி இது விலை கோட்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. நுண்ணிய பொருளியல் வந்து விலை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா விலைகளை நிர்ணயம் பண்ணுறதுனால அப்படி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. இது வந்து விலை மட்டும் இல்லை, நாட்டினுடைய வருவாய் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் எப்படி இருக்கு, ஒவ்வொரு கிராமங்களையும் எப்படி இருக்கு அப்படின்னு, நாடு ஃபுல்லாக எப்படி வருவாய் எப்படி இருக்குன்ட்டும் இது பார்க்கறதுனால வருவாய் கோட்பாடும் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து தனிப்பட்ட நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளரது உத்தம அளவு குறிக்கோளுடன் தொடர்புடையது. ஒவ்வொரு நுகர்வோர் எப்படி இருக்காங்க, அதே மாதிரி உற்பத்தியை எப்படி பயன்படுத்துறாங்க சரிங்களா, அதனோட தொடர்புடையது. இது வந்து வளர்ச்சி முறையின் உத்தம அளவுடன் தொடர்புடையது. அதை வாங்கி பயன்படுத்துறதுனால எப்படி இருக்காங்க நுகர்வோர், பிளஸ் உற்பத்தியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, உற்பத்தி செய்யறதுனால அந்த நிறுவனம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு வளர்ச்சி முறையோட இது தொடர்புடையது. அடுத்து இயல்புரை பொருளியலுக்கும் நெறியுரை பொருளியலுக்கும் ஒப்பிடுக, ரெண்டுத்தையும் ஒப்பிட சொல்றாங்க. இப்போ இயல்புரை பொருளியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிரூபிக்க முடியும், இது வந்து நிரூபிக்க இயலாது. இது வந்து உள்ளதை உள்ளபடி சொல்லும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ வந்து நிரூபிக்க முடியும், இப்போ வந்து ஒரு விலை ஏறுது அப்படின்னாக்கா எதனால விலை உயர்ந்தது அப்படின்னு காரண காரணங்களை ஆராய முடியும், ஆனால் இதில் வந்து நிரூபிக்க இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன என்பதை கூறுகிறது, உண்மையில் நடந்தது என்ன அப்படின்ட்டு உண்மையை அப்படியே வந்து பிரதிபலிக்குது. ஆனால் இது வந்து அப்படியெல்லாம் உண்மையை வந்து சொல்லாது, இதில் உண்மையை வந்து எடுத்துரைக்க முடியாது நெறியுரை பொருளியல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதேதான் உண்மையின் அடிப்படையில் அமைந்தது, இது வந்து உண்மையின் அடிப்படையில் அமைந்தது அன்று. இதில் பார்த்தீங்கன்னா இயல்புரை அறிவியலில் பொருளியலில் பார்த்தீங்கன்னா இப்போ பிறப்பு வீத அதிகரிப்பு ஏன் அதிகரிச்சிருக்கு, இறப்பு வீதம் குறைஞ்சிருக்குன்னா எதனால, மக்கள் தொகை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் கரெக்டாக உண்மையாக சொல்லுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நெறியுரை பொருளியலில் பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருட்களை வந்து என்ன செய்கிறாங்க, அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க, அப்போ அது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்கு ப்ரூஃப் எதுவும் இல்லை. அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுலாம் குறைக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க, பட் வந்து இது வந்து உண்மையா அப்படியே கரெக்டா அக்யூரேட்டா எந்த விஷயத்தையும் வந்து சொல்றது இல்லை. இப்போ நல்லா புரிஞ்சுதுங்களா, நல்லா படிங்க, நன்றி, வணக்கம்.